தமிழர் மெய் இருந்து ஒரு அறிவியல். குளத்தை வெட்டினா, கோயிலை கட்டினா, ஆலமரம் சமர்த்திய நட்டான் முடியாதா? ஆலமரமும் அரச மரமும் தான் 24 மணி நேரமும் உயிர் காற்றான மூச்சு காற்றான ஆக்சிஜனை தருது. வச்சுக்காரு அவன் நட்டுட்டான், துளசி செடியை வீட்டுக்குள்ள வச்சான். நீ இது பிராமணர்களுக்கு சொந்தமானதுன்னு விட்டுட்ட, அது பக்தி நினைச்ச, அது புத்தி நினைக்கல. நீ 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உயிர் காற்று தருது, மீதி 4 மணி நேரம் ஓசோன் காற்று வெளியிடுது துளசி. இதெல்லாம் உன் முன்னோர்கள் பகுத்து வகுத்து செய்தார்கள். இந்த வீடை கட்டினவங்க வீடை கட்டிட்டு அதுல சங்கு, கடற்சங்கு, கத்தால, தேங்காய் அதெல்லாம் கட்டி தொங்க விடுறதுக்கு, படிகாரமா படிகாரம் கட்டி தொங்க விடுறாங்க எதுக்கு? அது தெரியல. பல பேர் இது மூட பழக்கமா இருக்குது, இது ஒரு கணிப்பு கிடைக்கிறதுக்காக கட்டி விடுறது. அப்படி இல்லை, தமிழர்கள் இவரு குமரி. குமரி என்றால் அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதிக்க அந்த புத்தகத்தை படிங்க. குமரி என்றால் கற்றாலை. கற்றாலைக்கு இன்னொரு பேர் தமிழில் குமரி. அதான் குமரிக்கோடு, குமரிக்கோட்டம், குமரி முனை என்று அது பேர் கன்னியாகுமரி இப்ப அழைக்கப்படுது. அப்ப இந்த கற்றாலையை அது எதுக்கு வச்சுருக்காங்க பாருங்க. அந்த கற்றாலையை எல்லா இடங்களும் அந்த கற்றாலை செடியா இருந்ததுனாலதான் அது குமரி கண்டம், குமரி கோடுன்னு அழைக்கப்படுது. கற்றாலை போர்க்காலத்தில் ஒரு பேரிடர் நிகழ்ந்து அழியும் போது கற்றாலையே உணவாகவும் காயங்களுக்கு மருந்தாகவும் இருந்திருக்கிறது. அதனால் அந்த கற்றாலையை நன்றி உணர்வோடு தமிழர்கள் வீட்டுக்கு முன்னாடி தொங்கிடுறாங்க. இந்த படிகாரம் என்பது ஒரு பேரலை, ஆழி பேரலை மாதிரி ஒரு பேரிடர் வந்து நன்னீரை கெடுத்து விட்டார், அந்த கெட்டு போன தண்ணீரை நன்னீராக மாற்றுகிற ஆற்றல் இந்த படிகார கண்ணுக்கு இருக்கிறதுனால அதை வச்சுக்கிறாங்க. இப்ப ஒரு பேரிடர் நிகழ்ந்து ஒரு போர் வருது, எல்லாமே அழிஞ்சு போயிருது. அப்ப பசிக்கு உணவு இருக்காது, என்ன இருக்குது? தாயின் மார்புள்ள பால், தென்னை கருகிற தேங்காய், அதுக்கு உள்ள இருக்கிற தண்ணீர் குடிநீரா இருக்குது, அதுக்குள்ள இருக்கிற தேங்காய் உணவாகுது. அதனால அந்த தேங்காயை கட்டி தொங்க விடுறான். நல்ல நுட்பமா தோணிங்க. சங்கத்துக்கு தொங்க விடுறான், ஆடி பேரலை என் இனத்தை முன்னோர்களை காவு கொண்டு போனதால, இழுத்து கொண்டு போனால, அதன் நினைவாக அந்த சங்கை தொங்க விடுறான். இதனாலதான் இது நாளையும் வீட்டுக்கு வீடு தொங்க விட்டுட்டு இருக்கான். எப்படி கோயில் கலசங்களுக்குள் தானியங்களை வைக்கிறது எதற்காக? ஒருவேளை ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு போனால் இந்த விலையில் இருந்து பெருக்கிக் கொள்ளட்டும் என்றுதான் இது அந்த தானியங்களை அந்த கலசத்துக்குள்ள வைக்கிறான். இது எல்லாமே தமிழருடைய பண்பாடு, மெய்யியல். நீ இனிமேலாவது பார்க்கும் போது அதன் அர்த்தத்தை புரிஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் முட்டா பெயர் கட்டாளை தூக்கம் போட்டுக்காம நினைக்காத, அதுக்கு பேர சோற்று கட்டால. சோறுக்கு பதிலாக ஒன்று இருக்கிறான், தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் அது உணவாகவும் மருந்தாகவும் இருக்கு. எல்லாமே காரண காரியங்களோடு பகுத்து வகிக்கப்பட்டது தமிழர் மெய்யியல். அழிச்சு முடிச்சுட்டான் திராவிடர்கள், ஆரியர்கள் வந்து எடுத்துக்கொண்டது பாதி நம்மிடத்தில் இருந்து, திராவிடர்கள் தடுத்து கெடுத்து விட்டது நீதி.